அதனால ஒரு 2 டன் கெபாசிட்டி உள்ள வண்டியே வந்து மெத்தமல விட்டு ஏத்துனங்கண்ணா. சரி, நம்ம எதுக்காக காட்டணும் பாத்தீங்க, எவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்னு காட்டினதான் வண்டி விட்டு ஏத்தனங்கண்ணா. சரி, இப்ப நம்ம எந்த வீடியோ இது மாதிரி பண்ணதே இல்லைங்க. இந்த வீடியோ என்ன காரணம் கேட்டனா, துணியோட குவாலிட்டி எவ்வளவு எப்படி இன்னும் காட்டுறதுக்கு வண்டி வண்டி வந்து 2 டன் கெபாசிட்டி. துணி இருக்கிற துணி எல்லாமே குவாலிட்டியா தான் இருக்கு. நான் பாத்தீங்கன்னா 35 கலர் இருக்கும். வணக்கம். வணக்கம்ண்ணா. நம்ம என் பேர் பாத்தீங்கன்னா கண்ணங்கண்ணா. நம்ம கடையோட நேம் பாத்தீங்கன்னா வர்ஷினி பிட் ஹவுஸ்ங்கண்ணா. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்போ ஒரு 30 வருஷம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து 10 வருஷம் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அது நேரடியாக வந்து விவசாயிகிட்டே காய வாங்கிட்டு வந்துருவாங்க. கொள்முதல ஒரு 1000 மூட்டை 2000 மூட்டை ஸ்டாக் பண்ணி வச்சிருவோம். அதனால வச்சு பிரிச்சுங்க, அது கூட ஜின்னிங் மிஷின் விடணும். அது ஜின்னிங் மிஷின் விட்டா விதை தனியா தண்டு தனியா கீழே விழுந்துருங்கண்ணா. ஒரிஜினல் 5 மூட்டை எடுத்து, முதல் தரமான 5 மூட்டை எடுத்து நம்ம பிட்டு தயார் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறேங்கண்ணா. 200 ரூபாயில தலகாணி வந்து 200 ரூபா வருங்கண்ணா. மெத்தின் பாத்தீங்கன்னா 2800 ரூபா ஸ்டார்ட் ஆகுதுங்கண்ணா. 3 அடி 4 அடி 5 அடி 6 அடி வரைக்கும் ஸ்டாண்டர்டா இருக்கு. அதே மாதிரி கஸ்டமர் கேட்கற சைஸ் நம்ம பண்ணி கொடுக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன்னா கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். அடுத்து வாங்க, பஞ்சு எப்படி பிரிக்கிறதுன்னு காட்டுறேன். நம்ம துணியோட குடோன்ல காட்டுறேன் வாங்க. நான் தரமான 5 மூட்டை ஒரு ரூம் ஸ்டோர் ஆயிருக்கா. வாங்க பாக்கலாம் வாங்க. நாம பாத்தீங்கன்னா தண்ணி ஒரு தண்ணி ஊத்துறேங்க. ஆனா மெத்தக்குள்ள இறங்காது. என்னன்னா ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் கழிச்சுதான் தண்ணிக்குள்ள இறங்கும். இப்ப நீங்க வந்து எல்லா வீடியோல பாத்தீங்கன்னா பஞ்சு உள்ள விட்டு மலை எடுத்துவாங்க. நான் ஒரு 10 நிமிஷம் உள்ள பஞ்சு வச்சிருந்தேன். இந்த பஞ்சு எப்படி எந்த நிலைமையில இருக்குன்னு பாருங்க. பாருங்க, நான் எல்லாம் முன்னாடியே கண்ணு பஞ்சு எட்டு வந்தேன். ஒரிஜினல் பஞ்சுங்க, காய உடச்சு பஞ்சு எட்டு வந்து பாத்தீங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்க. இளவு பஞ்சு 100% அப்செட் பண்ணும். காட்டன் கிளாத் போறதுனால சீக்கிரமா காஞ்சிருங்களா? எப்படிங்கண்ணா காஞ்சிருந்தா? கம்பல்சரி இந்த பஞ்சு பாருங்க, வெயில போடுங்க. சரிங்க, மேல புடிச்சு வந்துடும். இல்ல இந்த தண்ணி அவ்வளவுதான். தண்ணி பாருங்க, வெயில பாருங்க. பஞ்சு இப்போ எப்படி எடுத்து பஞ்சு முட்டாயே டெட்டு வந்த பஞ்சு கண்டிப்பாக தண்ணி அப்செட் பண்ணாதான்னு சொல்றாங்க. பாருங்க, நான் இளவு மாதிரி தண்ணி அப்செட் பண்ணுன்னு நான் சொல்றேன். இது வெயில போட்டிங்கன்னா மேலே பிடிச்சி வந்துருங்கண்ணா. இதோட தண்ணி அவ்வளோதான். இதோட லைஃப் பார்த்தோன்னா 30 வருஷம் இளவு மஞ்சோட லைஃப் 30 வருஷம் வருங்க. அதுக்கப்புறம் பவுடர் தான் போக முடிஞ்சு வேறு எதுக்குமே யூஸ் ஆகாது. ஒரு திரிக்கு கூட யூஸ் ஆகாதுங்க. பெட்டுக்கு மட்டும் யூஸ் ஆகும். இதோட பஞ்சு இது வெயில் போட்டு மேலே பிடிச்சி வந்துருங்களா? ஸோ சீக்கிரம் காயிருந்து சீக்கிரம் காஞ்சிடும் இல்லைங்களா? வெயில் போடணும். வெயில் ஒரு 5 மணி நேரம் தண்ணியே இப்போ குழந்தை எப்படிங்க சார் நீங்களே எப்படி காட்டுறீங்க? எப்படிங்க சார் பெட்டு நான் வாங்குறதுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே துணியோட கிளாத் பார்த்தீங்கன்னா 60 தினமும் அதிகமாக இருக்குங்கண்ணா. அறுபது தன்மை கிளாத்தோட அதையும் காட்டுறோம் உங்களுக்கு. நம்ம என்ன கிளாத்து போடுறோம் அதையும் பயன்படும். அதையும் கூட காட்டுறேங்க. அது தண்ணி மேலே தான் தண்ணி உள்ளே இறங்காதுங்க. ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் கழிச்சு உள்ளே இறங்கும். அதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வெயில தூக்கி போடுறேன் பிட்ட. ஒரு குழந்தை யூரின் பறிச்சு நம்ம வேணும்னே தண்ணி ஊற்றுறது கிடையாதுங்கண்ணா.
தெரியாம ஊத்துறது, சொம்பு சாப்பிட்டு இருப்பாங்க தெரியாம தண்ணி ஊடுறது, அதை வேணும் என்ன ஊத்திடுச்சுனா எடுத்து வெயில் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ள வெயில் போட்டீங்கன்னா மேல அப்படி 5 முட்டை மேல போயிட்டு வந்துடும். இந்த பஞ்சு அப்படியே நீங்க ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா இது 5 முட்டை பழைய நிலைமைக்கு இது வந்துடும். சரி சரி, பழைய நிலைமைக்கு வந்துருங்க. இதோட பெஸ்ல இருந்தாங்க உண்மையதான் சொல்றேன். ஒளிஞ்சு நான் வந்து வியாபாரத்துக்காக சொல்லுங்களா, நான் உண்மைதான் சொல்றேன். நான் கண்டிப்பா நான் பெட்டு நான் வந்து இப்ப நம்ம கடற்கிறேன், நம்மளும் வந்து 10 வருஷம் வேர் பண்ணிட்டு இருக்கிறேன். உண்மையை சொல்லி வியாபாரம் எந்த தப்புமே கிடையாது. மக்கள் வந்து தண்ணி படாதான் சொல்றீங்க, ஒரு ஒரு 3 வருஷம் கழிச்சு மெத்த ஏங்கிட்டு நானும் சொல்றேன் வாங்கிட்டு போயிடுறேங்க. சார் அந்த 3 வருஷம் தண்ணி அசிர்பான சொல்றீங்க, நம்ம துணி பாருங்க குழந்தை இருந்துச்சு ஒரு 2 வருஷத்துல இப்படி ஆகி போச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உண்மையை சொல்லி வியாபாரம் பண்றேன் அவ்வளவுதான். கஸ்டமர் நம்ம நீ பார்த்து எனக்கு ஆர்டர் கொடுத்தானா இந்த கலர்ல கஸ்டமர் வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க. கஸ்டமர் எந்த கலர் நம்ம சூஸ் பண்ணி சொல்றாங்களோ அதில் போட்டு கொடுக்கலாங்கண்ணா. இப்ப ஆன்லைன்ல பாத்துட்டு கூட சொன்னாங்க அப்படின்னா அது வந்து நம்ம பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா பெட்டோட ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2800 வருங்கண்ணா. சரி, அது இந்த பெட்டு தாங்கண்ணா. இதெல்லாம் 2800 ரூபாய்ங்களா? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2800 ரூபாய். இதுலயும் கலர் ஒரு 4 கலர் பக்கம் இருக்கு, கேக்குற கலரும் போட்டு கொடுக்கலாம். 3 காருங்கண்ணா. சரிங்க, 13 கிலோ வெயிட் வருங்க. நாலு தலகாணி வந்து கூட வந்துருதுங்க. ஒரு பெட் எடுத்தீங்கன்னா 3 தலகாணி சிங்க 5 அடிக்கு 6 அடிக்கு 4 தலகாணி வரும். சிங்கிள் டபுள் காட்டுக்கு 2 தலகாணி வருங்கண்ணா, சிங்கிள் காட்டுக்கு 1 வருங்கண்ணா. இதே பாத்தீங்கன்னா அதே மாதிரி கேக்கர் கலர் போட்டு கொடுக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களோட லொகேஷன் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க, யாருக்காவது வேணா கண்டிப்பா கூப்பிடுவாங்க. ஈரோடு பவானி சரி 10 கிலோமீட்டர் குப்பிச்சு போலீங்க. நம்ம கடைகள் வசதி பெட் ஹவுஸ்னா நம்ம நம்பர் பாத்தீங்கன்னா 9865349072ங்கண்ணா. எப்போ வேணா கான்டாக்ட் பண்ணலாம், கூப்பிடுங்கண்ணா. சரி, அப்படி போன் எடுக்கலீங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டுருங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணுவேன்.